டோக்கியோ பாராலிம்பிக்ஸ் ஈட்டி எறிதல் போட்டியில் வெண்கலம் வென்று அசத்தியிருக்கிறார் சுந்தர் சிங் குர்ஜார். கடந்த ஒலிம்பிக்கில் 53 நொடிகள் தாமதமாக வந்ததாக சொல்லி தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர் ஜப்பானின் தலைநகரில் வரலாறு படைத்துவிட்டார். 2016 ரியோ பாரா ஒலிம்பிக் F46 ஈட்டி எறிதலில் பங்கேற்று பதக்கம் வெல்லும் பெருங்கனவோடு நம்பிக்கையாக மைதானத்திற்குள் நுழைகிறார் சுந்தர் சிங் குர்ஜார். ரிப்போர்ட் செய்ய வேண்டிய இடத்தை நோக்கி செல்கிறார். அங்கே அவருக்கு பேரதிர்ச்சி. நீங்கள் 52 நொடிகள் தாமதமாக வந்ததால் இந்த போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுகிறீர்கள் என அறிவிக்கப்படுகிறார். 4 ஆண்டு கனவு, காத்திருப்பு என அத்தனையும் அந்த 52 வினாடி தாமதத்திற்கு இரையானது. தோல்வியோடு இந்தியாவிற்கு திரும்பியிருந்தால் கூட சுந்தருக்கு பெரிய குற்ற உணர்ச்சிகள் எதுவும் இருந்திருக்காது. அது ஒரு அனுபவம் என்ற வகையில் கடந்திருப்பார். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றத்தை அவரால் தாங்கவே முடியவில்லை. 25 வயதாகும் சுந்தர் சிங் ராஜஸ்தானில் ஒரு எளிய கிராமத்தில் பிறந்தவர். உடல் பாதிப்புகள் எதுவும் இல்லாத இயல்பான மனிதராகவே காணப்பட்டார். 13 வயதிலேயே விளையாட்டை தன்னுடைய கரியராக்க வேண்டும் என முடிவெடுத்தார். தடகளத்தில் குறிப்பாக ஈட்டி எறிதல், வட்டி எறிதல், குண்டு எறிதல் போன்றவற்றில் அதிக ஆர்வம் காட்டினார். 2012 தொடர்ச்சியாக பயிற்சிகளில் ஈடுபட்டு போட்டிகளிலும் பங்கேற்க தொடங்கினார். எல்லாம் சிறப்பாக சென்று கொண்டிருந்த போதுதான் அந்த விபத்து அரங்கேறியது. நண்பரின் வீட்டிற்கு சென்றிருந்த போது ஒரு இரும்பு ஷீட் சுந்தர் சிங்கின் இடது கையில் விழ அவரது கை துண்டானது. தொடர் சிகிச்சையில் இருந்தார். மன அழுத்தத்திற்கு உள்ளானார். ஆனால் சீக்கிரமே மீண்டு வந்தார். காரணம், விளையாட்டு. ஒரு கை இல்லாவிட்டாலும் நீ தொடர்ந்து விளையாட எந்த பிரச்சனையும் இல்லை. பாரா போட்டிகளில் பங்கேற்று நீ கண்ட கனவுகளை எல்லாம் சாத்தியப்படுத்தலாம் என பயிற்சியாளர்களால் ஊக்கப்படுத்தப்படுகிறார். சாதிப்பதற்காக மீண்டெழுந்தார். தொடர் பயிற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டார். ஒரு ஈட்டி எறிதலில் வீரருக்கு ஈட்டியை ஏந்தும் கை எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு மற்றொரு கையும் முக்கியம். ஈட்டியை உந்தி தள்ள மற்றொரு கையின் இயக்கமும் பெரிதாக உதவும். இத்தனை நாளும் இரட்டை கைகளோடு பயிற்சியில் ஈடுபட்டவருக்கு இப்போது மற்றொரு கையின் அடிப்பகுதி இல்லாமல் பயிற்சி செய்ய ரொம்பவே சிரமமாக இருந்தது. இந்த தகவமைப்புக்கு சில காலம் எடுத்துக்கொண்டார். கொஞ்ச நாளிலேயே பக்குவப்பட்டார். சிறப்பாக செயல்பட தொடங்கினார். ட்ரையல்ஸில் சிறப்பாக வீசி ரியோ பாரா ஒலிம்பிக்ஸ் போட்டிக்கும் தகுதி பெற்றார். அங்கேதான் அந்த 52 வினாடி தாமதம் அரங்கேறி சுந்தர் சிங்கை சுக்குநூறாக உடைத்து போட்டது. அந்த விபத்தில் அவருடைய கை துண்டான போது ஏற்பட்ட வலியை விட இந்த வலி கொடூரமாக இருந்தது. ஈட்டியை கையில் எடுப்பதற்கு இனி உனக்கு தகுதியே இல்லை என தன்னைத்தானே நொந்து கொண்டார். இனிமேல் இந்த விளையாட்டெல்லாம் எதற்கு என்ற விரக்தி மனநிலைக்கு சென்றார். இந்த முறையும் பயிற்சியாளர்களே அவரை மீட்டனர். அவரின் முக்கிய பயிற்சியாளரான மகாவீர் அவரை மனநல கவுன்சிலிங்க்கு அழைத்து சென்றார். இன்னும் நமக்கு வயது இருக்கிறது, அடுத்தடுத்த தொடர்களில் சாதிக்கலாம் என்ற நம்பிக்கையை பெறுகிறார். இதன் பிறகு சுந்தருக்கு எல்லாமே வெற்றிதான். கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 2 முறை உலக சாம்பியன்ஷிப்பை வென்றிருக்கிறார். ஆசியா பாரா போட்டிகளில் ஈட்டி எறிதல், வட்டி எறிதல் இரண்டிலுமே பதக்கம் வென்றிருக்கிறார். துபாயில் நடைபெற்ற கிராண்ட் பிரி போட்டியில் ஈட்டி எறிதல், வட்டி எறிதல், குண்டி எறிதல் என 3 விதமான போட்டிகளிலும் தங்கம் வென்றிருந்தார். இடையில் ஒரு தேசிய ரெக்கார்டை வேறு வைத்திருந்தார். ரியோவில் அந்த 52 வினாடிகள் கொடுத்த ஏமாற்றத்தின் வலியையும் வெறியையும் ஒவ்வொரு தொடரிலும் அவரது பெர்ஃபார்மன்ஸில் வெளிப்பட்டுக் கொண்டே இருந்தது. கொரோனா லாக்டவுனின் போது எல்லா வீரர் வீராங்கனைகளும் தங்களின் வீடுகளுக்கு சென்று அங்கிருந்தே பயிற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். ஆனால் சுந்தர் அப்போது கூட ராஜஸ்தான் அரசிடம் சிறப்பு அனுமதி வாங்கி விடுதியில் ஒற்றை ஆளாக தங்கியிருந்து லாக்டவுன் முழுவதும் பயிற்சிகளில் ஈடுபட்டிருந்தார். சில நொடிகளினால் ரணத்தை அனுபவித்தவர் டோக்கியோ பாராலிம்பிக்ஸிற்கு முன்பாக ஒரு நொடியை கூட வீணாக விரயம் செய்ய விரும்பவில்லை. இந்த வெறிதான் அவரை டோக்கியோவில் சிறப்பாக செயல்பட வைத்தது. தன்னுடைய 5வது வாய்ப்பில் 64.01 மீட்டர் தூரம் வீசி 3வதாக வந்தார் சுந்தர். ரியோவில் தவறவிட்ட வாய்ப்பை டோக்கியோவில் வெண்கலமாக மாற்றியிருக்கிறார்.